பாத்தீங்கன்னா எந்த கலர்ல ஒரு பாக்கலாம். என்னென்ன பூக்கள் மைசூர் மல்லி நிறைய பேர் கேட்டீங்க, பன்னீர் புஷ்பம் நிறைய பேர் கேட்டீங்க, இட்லி பூ, இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இந்த வீடியோல வரும். ஸ்கிப் பண்ணா வீடியோ பாத்தீங்கன்னா மட்டும் தான் புரியும். என்னென்ன கலெக்ஷன் எல்லாமே இருக்குன்னு, அதோட செடியோட பயன்கள் என்ன, எந்த மாதிரி எல்லாம் வளர்க்கணும், எந்த மாதிரி இடத்துல வைக்கணும், எப்படி எந்த மாதிரி பாட் வச்சா போதும், இது நிலத்தில் வைக்கலாமா இல்லை எங்கே வைக்கணும், எல்லாமே நான் தெளிவாக சொல்லுவேன். சில செடியெலாம் வாசல் செடியாக வரும், ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு பெஸ்ட்டான ப்ளான்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ப்ரைஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. செடியோட ரேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே இருக்கும், நீங்கள் பார்த்து வேணுமாக்கிற செடி புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாக பார்சலாக சென்ட் பண்ணுவோம், நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணுற ஒரு மாதிரி இருக்கும். இதுதாங்க ப்ரொசீஜர், வேறு ஒன்றும் இல்லைங்க ஓகேங்களா. என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான செடி தாங்க. இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாஸ்து செடி. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டான கம்பல்சரி இருக்கக்கூடிய ஒரு செடின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த செடியை வந்து நீங்கள் எங்கேயுமே நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கலாம். ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய ஒரு செடின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டான வச்சிங்கன்னா இது பாசிட்டிவ் எனர்ஜியாக தரும். நம்ம ஒரு வீட்டு மாதிரி எல்லாருமே வச்சுருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வச்சிங்கன்னா வந்து அதிர்ஷ்டம் நிறையா வரும் ஓகேங்களா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டை காக்கும் தெய்வம், வீட்டை காக்கும் பூ மரம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வீட்டான வந்து ஒரு கெட்டது நடக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக இது வைங்க, தயவுசெய்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ இந்த செடி வச்சு பின்னாலும் பார்த்தீங்கன்னா 1 மந்த்ல 2 மந்த்ஸில் உங்களுக்கு அப்படியே டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா திருநீர் தரக்கூடிய ஒரு இலைன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு யார் யார் போனீங்கன்னா எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த இலையில் தான் திருநீர் தந்திருப்பாங்க ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அற்புதம். ஏன் இந்த இலையில் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலையில சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த இலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோயே ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து புக்கில் எழுதியிருக்காங்க. இந்த இலையில வச்சு திருநீர் தந்த பிறகு தான் ஒரு நோயை தீர்வாயிச்சா. அந்த நோயை என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தர் இருந்தாரா, ரொம்ப காலமாக எல்லாம் எந்த வைத்தியம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோயை தீரலையே. ஆனால் இந்த இலையில் வந்து திருநீர் வெட்டும் போய் ஒருத்தர் கொடுத்தாரா, உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உடனே இல்லை ஒரு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவர் நோய் எல்லாமே போயிடுச்சுங்களா ஓகேங்களா. அந்த அளவுக்கு அற்புதமாக வாய்ந்த ஒரு செடின்னு சொல்லலாம். பன்னீர் புஷ்பம் வாட்சை செடி. இது வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வைக்கிங்க. பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பூன்னு சொல்லுவாங்க, பன்னீர் காய் கூட வைக்கும். இது எல்லாமே மொத்தம் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் நிறைந்தது. இந்த இப்போ வந்து காய்களை பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு ஒரு சொம்புலியோ ஒரு தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டு அதை காலையில் எடுத்து கொடுத்தா வயிற்று புண்ணு, நிறைய சக்கரை நோய், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குணமாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்தர்கள் புக்கிலே போட்டிருக்காங்க. அதை படித்து தான் நான் சொல்கிறேன். இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாங்க. பாருங்கள் பூக்கள் கூட வச்சுருக்குங்க. பாருங்கள் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5, 6 பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே பன்னீர் புஷ்பம் செடி தான். ரொம்ப ரொம்ப செடி சூப்பரான இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 ஃபீட் 3 ஃபீட் ஹைட்டில் தரமாக இருக்குது ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிலே வச்சு வளர்த்துக்கலாங்க. ஒரு வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் கேனோ இல்லை வந்து ஒரு 12x12 க்ரோ பேக்கோ இல்லை ஒரு 10 இன்ச் பாட் இருந்தால் கூட போதும், நீங்கள் அதிலே வளர்க்கலாங்க. நீங்கள் 100% நான் சொல்கிறேன், இது வாங்கி வச்சுனாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃபும் மாறும் 100% ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்கனால தான், எங்ககிட்ட வாங்கி போய் நடந்திருக்கனால தான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. பன்னீர் புஷ்பம் செடி யாருக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா சூப்பரான தரமான பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. இது நாங்கள் வந்து உங்களுக்கு எம்எஸ்எஸ்ல அனுப்பிவிடுவோம், நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பெஸ்ட்டான பிளான்ட்டுங்க. பூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மல்லிப்பூ மாதிரி நீட்டிட்டாக வரும், நல்லா சூப்பராக இருக்குது பூ ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் எங்கள் வீட்டு முன்னாடி வச்சுருக்கோம், அது உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்கு ஓகேங்களா. வாங்க இப்போ அடுத்த செடியை பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேடிட்டு இருக்கிற செடி என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் கேட்குறீங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா செண்டு மல்லின்னு சொல்லுவாங்க, செண்டு பூன்னுவாங்க, இல்லை மைசூர் மல்லின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி வச்சிங்கன்னா போதும், நிறைய செடிகள் அப்படியே வந்துகிட்டே இருக்குங்க. இது வந்து லீஃபை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்குது. வெத்தலை லீஃப் மாதிரி பெருசு பெருசாக இருக்கும், தேக்கலை மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் ஓகேங்களா. இலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக இருந்தவங்க வாங்கி சாப்பிட்லாம், அந்தளவுக்கு பெரிய பெரிய இலையாக இருக்கும். இது ஏன் வந்து ரொம்ப ரொம்ப விரும்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் பூக்களை பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுங்க. பாருங்கள்
பஞ்சியாக பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்க அப்படியே அடுக்கடுக்க அழகாக அப்படியே செம்மையாக இருக்குங்க. பூ பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே பூக்கள் அறுத்து அப்படியே நீங்கள் சாமிக்கு வச்சுக்கலாம், பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தலையில் கூட வச்சுட்டு போகலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பூ. இது வந்து மனமான பூ தாங்க, ஒரு நல்ல வாசனை வரக்கூடிய பூ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு எல்லாமே மிக்சிங், லைட் பிங்க் கலர். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ முக்கு முக்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரே பார்த்தீங்கன்னா இந்த கலரில் ஒரு பாக்கு கலரில் பார்த்தீங்கன்னா அப்படியே வருது. அப்புறம் வெடிக்க வெடிக்க ஒயிட் கலரில் மாறுது, பந்து மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே பூக்கள் தான், இங்கே பாருங்கள். இன்னுமே நிறைய பூக்கள் வெடிக்கல. கிட்டத்தட்ட ஒரு டைம் பூ பூச்சுன்னா கிட்டத்தட்ட 15 days கிட்ட 15 நாள் டு 20 நாளைக்கு அப்படியே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் இதெல்லாம் பூக்கள் வர வந்திருக்கு. இதுலேயும் பார்த்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மதர் பிளான், நாங்கள் லேண்டில் வச்சுருக்குங்க. தம்பி என்னப்பா வீடியோவில் பூ காட்டினா எங்களுக்கு பூவோட கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா பூக்களோட கிடையாது, உங்களுக்கு செடி எந்த சைஸ் கொடுப்போம்னு காட்டுறேன். இதுதான் மைசூர் மல்லி, ஓகேங்களா? மைசூர் மல்லின்னு நம்மளோட கேட்லாக்கில் இருக்கும், வேறு மக்களும் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதர் டைப்பில் வளரக்கூடியது, ஓகேங்களா? இது வந்து வெயிலும் நிலம் இருக்கிற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா நிறையா பூக்கும், சூப்பராக இருக்கும். அழகாக நெய்லு பூ பூத்துட்டே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மொட்டை, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்படியே ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குது, ஓகேங்களா? இந்த செடிகள் எல்லாம் நம்மக்கிட்ட எப்படி உங்ககிட்ட நான் கொடுக்க போகிறேன், எந்த சைஸ் கொடுக்க போகிறேன்னு வாங்க, அந்த செடி சைஸை பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தா மைசூர் மல்லிங்க. அந்த செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆர்டர் பண்ணிங்கன்னா செடியோட ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதோட ஹைட்டும் வரலாம், ஓகே, 2 அடி 3 அடி வரலாம். இங்கே இருக்கிற பிளான்ஸில் தான் உங்களுக்கு ஒன்று தரப்போகிறேன். எல்லாத்துலேயும் மினிமம் பார்த்தீங்கன்னா 1-2 பூவில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிச்சு, ஓகேங்களா? பாருங்கள் இங்கேயும் மொட்டுக்கள் வந்துருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள் மொட்டுக்கள் பூக்கள் வந்திருக்கா, இங்கேயும் வந்திருக்கு பாருங்கள், இங்கேயும் வந்திருக்கு, அங்கேயும் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் பார்சல் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 டேயில் வந்தால் நல்லாயிருக்கும், 2 நாள் கூட நல்லாயிருக்கும், 3 நாள் பார்த்தீங்கன்னா கறிக்கு போயிடும், ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நாங்களும் கோக்கோ பீட் போட்டு ஃபில் பண்ணி தான் அனுப்புவோங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆனால் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பச்சை கலர் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும், ஓகேங்களா? இதை சொல்லிடுறேன், ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தம்பி வாங்கிட்டு போனேன், என்னப்பா நீ இப்படி காய்ஞ்சி போச்சு அனுப்புற அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், செடிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சூப்பரான பெஸ்ட்டான பிளான்ட்டை பெஸ்ட்டாக பேக் பண்ணி கொடுப்போம், ஓகேங்களா? மைசூர் மலையை பொறுத்த வரைக்கும் தொட்டிலே வச்சு வளர்க்கலாம். ஒரு 15 க்ரோ பேக் இருந்தால் போதும், நிறைய பூக்கள் பூக்கும், அழகாக பந்து மாதிரி பூக்கும், செண்டு மல்லி, ஓகேங்களா? இது செடிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நியூவாக ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு ஒரு செடி வேணுமா, 10 செடி வேணுமா, 20 செடி வேணுமா, சூப்பராக இருக்குது. வேணும் மக்கள் புக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் தேடிட்டீங்க, நம்மக்கிட்ட இப்போ கிடைக்குது, ஓகேங்களா? வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா அரளிப்பூ, ஓகேங்களா? அரளிப்பூவில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒயிட் இருக்குதுங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள், நீங்கள் பார்க்குற வீடியோவில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பூ. இதையே வந்து அரளிப்பூவில் நிறைய பேர் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பூஜைகளுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பூ தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அற்புதம் வாய்ந்த ஒரு பூன்னு சொல்லலாம். எல்லாமே கோயிலில் ஒரு மாலை கட்டுறதாவது எல்லாமே அரளிப்பூ தான் மேக்ஸிமம் நீங்கள் எங்கே பார்த்தாலும் கிடைக்கும், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு, லைட் எல்லோ கலர் தான் இருக்கும், ரொம்ப டார்க் எல்லோ கலர்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் வரும், ஓகேங்களா? ஒரு சிங்கிள் லேயர் கிடையாது, 1-2 லேயர் வரும். செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுலேயே நல்லா பூக்கும். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்து நாங்கள் செடிகள் இருக்குது பாருங்கள், எல்லாமே மொட்டுக்கள், இங்கே பாருங்கள் எல்லாம் மொட்டுக்கள், இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் மொட்டுக்களோட நம்மக்கிட்ட இப்போ 100 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்துருக்குங்க. எல்லாம் தரமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு மொட்டை மாடி வைக்கணும் கூட வச்சுக்கலாம், ஒரு டெரஸ் கார்டன் வைக்கினா கூட ஈஸியாக நீங்கள் மொட்டை மாடி வச்சுக்கினா அற்புதமாக வரும். ஏன்னா சின்னதாக பழைய கேனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் தண்ணி கேன் இருந்தால் அதை கட் பண்ணிவிட்டு அது ஹோல்ஸ் போட்டு செம்மண் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். அதிலே நீங்கள் அரளிப்பூ பறித்து சாமிக்கு பூஜை பண்ணிக்கலாம், எல்லாத்துலேயுமே வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டெரஸ் கால் வைக்கிறதுக்கு தம்பி அரளிப்பூ வைக்கிறது இடம் இல்லைனா அந்த மாதிரி வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஒரு 12 க்ரோ பேக் இருந்தாவே போதும், நம்ம பூக்களுக்கு வேணும் மக்கிற அளவுக்கு பறிச்சிக்கலாம், ஓகேங்களா? இதே மஞ்சள் அரளிப்பூ லோவான மெயின்டெனன்ஸ் தாங்க, இது ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் நரமாக வச்சிக்கணும் போதும், அதை பற்றி ஆட்டோமேட்டிக்காக பூக்கள் வந்துகிட்டே இருக்கும். மஞ்சள் அரளிப்பூ நமக்கு நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, எப்படி பூத்துன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? வாங்க நம்ம அடுத்த கலெக்ஷனை பார்க்க போகிறோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதான் பூங்க, ஓகேங்களா? நம்ம நாட்டு மனோரஞ்சன் சொல்லுவாங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எல்லாருக்குமே தெரிஞ்ச செடின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மனோரஞ்சி பூ வச்சா பாம்பு வருமா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நேர்வாரம் கூட தம்பி மனோரஞ்சி வச்சா பாம்பு வருதுப்பா அப்படின்னு, பாம்பு அதுக்காகலாம் வராது, நீங்கள் அது வேலைக்கு அதாவது போயிது வருது, ஓகேங்களா? இதை வைக்கிறதுனால பாம்பு எந்த பாம்பு வராது, ஓகே? ஆனால் பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை, மனமான ஒரு பூன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சேம வாசனையாக இருக்குது, கிளிப் மாதிரி இருக்கும், கை விரல மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி 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 இருக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை கலர் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் ஆவோ வந்து ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாக இருக்கும், காய்கள் கூட வைக்கும், ஓகேங்களா? இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கோயிலில் அதிகமாக வைப்பாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் கூட அழகாக வாசத்துக்காக கூட வைக்கிறாங்க, நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மனமான பூ, பூச்சிகளுக்குலாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. மாலை கட்டுறது கூட இப்போ போகுது, தோட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வைக்கிறாங்க, ஒரு 100 செடியோ 50 செடியோ. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா இதுக்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. இதில் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி அவங்க வந்து மாலை கட்டு பவுட்ரு நிறைய தயாரிக்கிறாங்க, நமக்கு நிறைய செடி புக் பண்ணி வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா?
இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் வைக்க முடியுமா கேட்டீங்கன்னா தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம். பட் வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட்டு நல்லா புதராகட்டு வளர்க்கணும். கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் ஆக தான் உங்களுக்கு வந்து பூ பூக்கும், உடனே பூ பூக்காது. இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மனோரஞ்சு என்ன இருக்குது அது சின்னதிலே பூ பூக்கும், அது நம்ம வீடியோ போட்டுறக்கோ செக் பண்ணி பாருங்கள். இதுதாங்க மனோரஞ்சு பிளான்ட், நாட்டு மனோரஞ்சு தான். பிளான்ட்டோட ஹைட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டுக்கு தரமான பிளான்ஸ் 1-2 பிளான்ட் இல்லைங்க, கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ வேணும் புக் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்குது. இது வாங்கி வச்சிங்கன்னா மினிமம் 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் வந்துடும். யாருன்னா ஒரு கோயிலுக்கு வந்து போய் நெடுன்னு நினச்சி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த செடி வாங்கி போய் நீங்கள் கோயிலில் ஒன்று நட்டு விட்டுவாங்க, அற்புதமாக பூ பூக்கும். ஓகேங்களா, அது ஒரு சூப்பரான அருமையான செடி தான் இந்த மனோரஞ்சு செடி. யாருன்னா விருப்பப்பட்டீங்கன்னு நினச்சினா வாங்கிக்கலாம். ஓகேங்களா, வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லிப்பூ. ஓகேங்களா, இந்த ஜாதி மல்லிப்பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டமாக அழகாக இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து சிகப்பும் ஒயிட்டு கலந்து வரும். ஓகேங்களா, பூக்கள் வெடித்தா ஒயிட் கலரில் வரும், கொடி போல் பூக்கும், இல்லை செடி போல் பூக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா செடியாகவும் வளர்த்துக்கலாம், நீங்கள் கொடியாகவும் வளர்த்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு இறக்கணும் வேணும்னு நினச்சி தயவு செய்து நம்மகிட்ட வாங்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 1-2 பிளான்ட் இல்லைங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு 10,000 செடிக்கிட்ட நம்மகிட்ட சூப்பராக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட தரமாக இருக்குது எல்லாமே பிளான்ட். ஓகே, ஆனால் இது வந்து 10,000 பிளான்ட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்சல் அனுப்பினாலும் நம்ம அனுப்பிக்கலாம், 100 செடி 500 செடினா கூட அனுப்பிக்கலாம். ஏன்னா எம்எஸ்எஸ் மூலமாக அனுப்பிவிடலாம். உங்களுக்கு யாருக்குன்னா தோட்டத்துக்கு வேணும் 50 செடி 100 செடி வேணால் தரமான பிளான்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, எல்லாமே முட்டுக்களை வைக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு பிளான்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணியே நீங்கள் இல்லைனா கூட இது வச்சிங்கன்னா பூ பூக்கும். ஓகே, ஆனால் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான செடி. இது வந்து பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்டில் வந்து கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா கிட்ட போகுது. ஓகே, ஆனால் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 300 ரூபா கிட்ட ஜாதி மல்லி பூ போகுது, 150 ரூபா குறையாத போயிட்டு இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் கருகி போய் தான் பூக்கள் பூக்கும். ஓகேங்க, நல்லா வந்து வறட்சி இருந்தால் தான் பூக்கள் நல்லா முட்டுக்கள் வரும், சைஸ் சைஸாக வரும். ஓகேங்களா, இந்த ஜாதி மல்லி பூச்செடியெலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தான், யாருக்கும் விருப்பப்பட வேணுமோ வாங்கிக்கலாம், தரமான பிளான்ஸ். ஓகேங்களா, வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா தெய்வலோக பூ மலர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பாரிஜாத பூவே அப்படின்னு பாட்டு கூட போடலாம், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மனமான ஒரு பூ. இது வந்து பாரிஜாத தெய்வலோகம்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மனமான பூ. ரோஜா பூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி பூக்கள் வைக்கும், அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இது எல்லாமே நமக்கு மொட்டுக்களோடு இப்போ அவைலபிள் இருக்குதுங்க, நீங்கள் பார்க்கலாம் மொட்டுக்கள் எந்தெந்த சைஸ் இருக்குன்னு. ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா மாலை கட்டத்துக்கு தோட்டத்தில் வைக்கிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா தோட்டத்தில் 50 செடி 100 செடி வச்சுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா கிலோ 300 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் மார்க்கெட்டு கோயம்பேடு மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் எடுக்கிறாங்க மாலை கட்டுறதுக்கு. ஓகேங்கண்ணா, மாலை கட்டுறாங்க சாமிக்கு பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பூக்கள் தேடிட்டு இருப்பீங்க. ஒரு கோயிலானே இருக்குங்க, இருக்குன்னா கோயிலான வாங்கி வச்சுக்கலாம், ஒரு வீட்டான வாங்கி வச்சுக்கலாம், நீங்கள் வந்து மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். ஓகேங்கண்ணா, சூப்பராக லோவான மெயின்டென்ஸ். இதுக்கு வந்து லோ மெயின்டென்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி விடக்கூடாதுங்க, கம்மியாக தண்ணி லோவான மெயின்டென்ஸ் விட்டாவே போதும், சூப்பராக வளரக்கூடிய செடி தான் இந்த பாரிஜாத பூ. இது எல்லாமே நமக்கு மொட்டுகளோட அவைலபிள் இருக்குது, ஒரு பாட்டிலே சின்ன தொட்டியில் வச்சு வளர்க்கக்கூடிய செடி தான். அருமையான மனமான ஒரு பூனா பாரிஜாத பூ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மொட்டுகளோட அவைலபிள் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள் இங்கேயும் மொட்டுக்கள், இங்கேயும் மொட்டுக்கள், இங்கே பாருங்கள் மொட்டுக்கள். எல்லா செடியிலும் பார்த்தீங்கன்னா மினிமம் எல்லாமே மொட்டுகளோடைய தரமான பிளான்ஸ் இருக்குது. 1-2 பிளான்ட் இல்லைங்க, கிட்டத்தட்ட 300 பிளான்ட் கிட்ட சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. இப்போ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தரமான பிளான்ஸு கிடைக்கும். ஓகேங்களா, வேணும் மக்கிறவங்க பாரிஜாத புக் பண்ணி வாங்கிக்காங்க, வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்தது செடி பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா கொடி போல் பூக்கக்கூடிய ஒரு செடி தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் பூக்கும். ஓகேங்களா, ஒரு ப்ளூ கலரில் ஒரு பர்பிள் கலரில் செம்மையாக அழகாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொன்னால் ஒரு பெல் எப்படி கொத்து கொத்தாக இருக்கும், பெல் ஃப்ளோரில் இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே கொத்து கொத்தாக வரும். இது எல்லாமே பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் ஒயின் ஃப்ளவர். ஓகேங்களா, கார்லிக் ஒயின் கீப்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பூண்டு பேர் தான், ஒரு பூண்டு வகைன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பூண்டு வகைன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது பேரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கார்லிக் ஒயின் கிரிப்பர். ஓகேங்களா, இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட சூப்பரான பிளான் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஆனால் எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குன்னு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1-2 பிளான்ட் இல்லைங்க, கரெக்டாக நிறைய பிளான்ஸ் நம்மகிட்ட இருக்குது. எல்லாத்துலேயும் சின்ன சின்ன பட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஆனால் நீங்கள் லேண்டில் வச்சாலும் சரி எதில் வச்சாலும் சரி டைரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு மாதிரி ஆச்சு மாதிரி ஏற்றி விட்றோம், எப்படி ரங்கு எப்படி ஏற்றி விட்றாங்களோ அதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் வச்சிங்கன்னா செம்மக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். அந்த பூக்களை வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து பூக்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போகிறோம். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான பூவாக தான் அந்த கார்லிக் ஒயின் ஃப்ளவர். கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை நானும் சைடில் ஃபோட்டோ போடுறேன், நீங்கள் பாருங்கள் அந்தளவுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகேங்களா, இந்த கார்லிக் ஒயின் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடி போல் பூக்கும், ஒரு மொட்டை மடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம், டைரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாம், வீட்டுமோ ஆட்சிக்காக அழகாக ஒரு கார் செட்டு வச்சுருக்குங்கன்னு வச்சுக்கலாம், மாட்டுக்கொட்டை வச்சுட்டு வச்சுருக்கலாம், எல்லாத்துக்கும் அழகாக பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அழகாக இருக்கும். ஓகேங்களா, இந்த கார்லிக் ஒயின் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளான்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. புக் பண்ண நினச்சா இந்த மாதிரி சைஸ் தான் அங்கே பிளான் கூட போகும், வேணும் மக்களும் புக் பண்ணி வாங்கிக்கலாம், வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா வெள்ளை அலறிப்பூ. ஓகேங்களா, அலறிப்பூவில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சொன்னாங்க மஞ்சள் இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். ஓகேங்களா, பியூர் ஒயிட்டில் பெரிய பூவாக வரக்கூடியது.
இதுவும் பார்த்தீங்கன்னா பிளான்டோட ஹைட் 1.5 ஹைட் இருக்குது, 1.5 ஹைட் இருக்கும். சூப்பராக பிளான்ஸ் இருக்குங்க பாருங்க, எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், ஏன்னா 3-4 கலர் வச்சிங்கன்னா பூக்கள் சாமிக்கு பஞ்சமே கிடையாது, அந்தளவுக்கு அற்புதமான செடி தான். இதெல்லாம் லோவான மெயின்டெனன்ஸ் தாங்க, ஓகேங்களா? யாருக்குனா வேணும் வச்சிங்கன்னா வெள்ளை இலை பூ செடிகள் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இது பேசுறதுக்கு அவ்வளோ இதில் ஒன்றுங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாம் லோவான மெயின்டெனன்ஸ் வரக்கூடியது. ஒரு சின்ன தொட்டியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்ச வந்து நீங்கள் வந்து ஒரு பானையில் எதில் வச்சாலும் வந்து பூக்கள் பூக்கக்கூடியது தான் இந்த வெள்ளை அலறை பூச்செடி, ஓகே. நான் விருப்பப்பட்டவங்க வெள்ளை அலறி பூ இருக்குது. இதே மாதிரி சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் அலறி பூச்செடி இருக்குது. கேட்லாகில் அப்டேட் பண்ணுறாங்க, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம், ஓகேங்களா? வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா இட்லி பூ, ஓகேங்களா? ஏன்னா இட்லி பூனா இட்லி மாதிரியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இது இட்லி மாதிரியே தான் இருக்குங்க. இது பேரே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோரான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது வந்து பார்த்தீங்கன்னா இது கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த பூஜைக்கு நிறைய கோயிலில் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? நிறைய கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூக்களை வந்து மாலையாக கட்டுவாங்க. பூக்களை பார்த்தீங்கன்னா நீட் நீட்டாக காம்பே பார்த்தீங்கன்னா நீட் நீட்டாக இருக்குங்க, பார்க்கும்போது தெரிஞ்சிருக்குங்க. பாருங்களேன் ரெண்டு பூ பிடிங்கி தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மாலைக்கு கட்டுறாங்க, இங்கே பாருங்கள் பூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது நீட் நீட்டாக. இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், ஓகேங்களா? அந்த பிங்க் கலர் இட்லி பூ வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சூப்பராக தரமான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. பூ பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக நல்லா பெருசாக வரும், ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு எத்தனை முட்டுகள் வச்சு நீங்கள் பார்க்கலாம். அங்கே பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா முட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முட்டு, இங்கே ஒரு முட்டு, இங்கே ஒரு முட்டு. செடியோட சைஸை பாருங்கன்னா இந்த சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரைஸில் அவங்க பெஸ்ட்டான பிளான்ட்டு இவ்வளோ சைஸ் கொடுத்துட்டு இருக்குங்க. யாருக்குன்னா வேணும் வச்சுன்னா பிங்க் எக்ஸ்ட்ரா, ஓகேங்களா? பிங்க் கலர் இட்லி பூ தரமான பிளான்ஸ் இருக்குது. நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், ஒரு அழகுக்காக வச்சுக்கலாம், ஒரு வீட்டு முன்னால் வச்சிங்கன்னா போதும், அருமையாக இருக்கும். ஏன்னா சுற்றி பூக்கள் வந்துச்சுன்னா ஒரு டைம் பூ வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20 நாள் 25 நாளுக்கு பூக்கள் அப்படியே அழகாக அப்படியே நிற்கும், ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளவர் வந்துச்சுன்னா செம்மையாக இருக்குங்க, பார்க்கறதுக்கு அட்ராக்டிவான ஒரு செடி தான் இந்த இட்லி பூ. இதிலே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெட் கலர் ஒன்றும் ஸ்டாக் வரலைங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது. எல்லாமே நீங்கள் பார்க்கலாம், ஒன்று ரெண்டு பிளான் எல்லாமே முட்டுகளோடு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கம்பல்சரி முட்டு பாருங்கள், முட்டு இங்கே பாருங்கள், முட்டு இங்கே பாருங்கள், முட்டு, ஓகேனா? லோவான மெயின்டெனன்ஸ் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்காக வச்சுக்கலாம், சாமிக்கு அப்படியே பூக்கள் கொடு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பூவை ஒடிச்சு காட்டுறேன். இந்த பூக்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ஒடிச்சு கூட நீங்கள் சாமிக்கு வச்சுக்கலாம், ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணிங்கன்னா அடுத்தது முட்டுகள் வர ஆரம்பிக்கும். இது அப்படியே வந்து நம்ம தலைக்கு கூட வச்சுக்கலாம், ஓகே? தலைக்கு வச்சிக்கினா அருமையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே அழகான ஒரு கிஃப்ட்டாக கூட தரலாம், ஓகேங்களா? அந்தளவுக்கு அற்புதமான ஒரு இட்லி பூ எக்ஸ்ட்ரா வேணும்னா புக் பண்ணி வைக்காங்க. பிங்க் கலர் இட்லி பூன்னு இருக்கும், ஓகேங்களா? வாங்க அடுத்தது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு சொன்ன மாட்டேன், வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குற செடி தான் பார்த்தீங்கன்னா நச்சக்கோட்டை மச்சக்கோட்டை கீரைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பைசோனியான்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீரை வகை தான். இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு கலரில் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் எல்லாமே பாருங்கள், எல்லாமே சும்மா பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு வீட்டு முன்னாடி ஒரு மரமாக வளரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்காக வச்சுக்கலாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீரைக்காக வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீரை வகை தான், ஒரு கீரை வகையிலே வந்து மரம் ஆகிற கீரைன்னு சொல்லுவாங்க. பெருசாக மரம் ஆகும், ஆனால் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்து பார்த்தாலும் அட்ராக்ஷனாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது இலையை பார்த்தீங்கன்னா நார்மல் க்ரீன் கலர் வராது, கோல்டு கலர் எல்லோ கலரில் தான் வரும், ஓகேங்களா? அட்ராக்ஷனாக ஒரு செடி. இது வந்து கீரையாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கடைஞ்சி நம்ம இட்டு களிக்கோ, இது வந்து பார்த்தீங்கன்னா கீரை குழம்போ கீரை பொரியல் எல்லாத்துக்கும் செய்து சாப்பிட்றாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நரம்பு, ஓகேங்களா? நரம்புகள் முட்டி வலிகளாக நிறைய பேர் இருக்குன்னு நீங்கள இது முட்டி வலிகளாக நிறைய பேர் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சுக்க யாராச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இலையை பற்றி, ஓகேங்களா? செடியை பற்றி நச்சக்கொட்டை மச்சக்கொட்டை கீரைன்னு உங்களுக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷில் பைசோனியா. இந்த பிளான்ட் கூட நம்மக்கிட்ட சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வாங்கி வச்சிக்கணும், ஒரு 10 செடி சூப்பர் அட்ராக்ஷனாக இருக்கும். ஒரு வீடு புதுசாக நீங்கள் கட்டி நீங்கள் நல்லா கேப் இருக்குன்னா முன்னாடி என்ட்ரஸில் வச்சிங்கன்னா அருமையாக இருக்கும், அப்படியே சும்மா கோல்டு கலர் தரமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நம்மக்கிட்ட கோல்டு சேர மாதிரி அழகாக இருக்கும், ஓகே? நாங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க, எல்லாமே தரமான பிளான்ட்டு, சூப்பராக பிளான்ஸ் இருக்குது, ஓகே? ஆனால் வேணுமக்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம், வாங்க அடுத்தது போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன் சந்திக்கலாம், ஓகேங்களா? இது மட்டும் இல்லைங்க, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாகில் செக் பண்ணி பாருங்கள், நிறைய கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராமர் மலையில் நிறைய பேர் கேட்டீங்க, எல்லாமே வந்து கவர் மாற்றி வச்சிருக்குங்க, நிறைய க்ரோத் பண்ணி நான் கொடுத்துருவேன், ஓகேங்களா? பச்சைமல்லி செடி நிறைய பேர் கேட்குறீங்க, பச்சைமல்லி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெடி ஆகிட்டு இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா இன்னும் 10-20 நாள் இருக்கும், ஓகேண்ணா? மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 டேஸ் கிட்ட வந்துச்சுல பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லா பிளான்ஸும் நாங்கள் பெஸ்ட்டான பிளான்ஸ் கொடுக்குறோங்க. நீங்கள் நேரடியாக நம்ம நர்சரிக்கு வந்து வாங்கிக்கலாம், நீங்கள் ஆன்லைன் மூலமும் வாங்கிக்கலாம், ஓகேவா? நீங்கள் நம்ம நர்சரிக்கு வரதுக்கு முன்னாடி கால் பண்ணிவிட்டு லொக்கேஷன் கேட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் எனக்கு நிறைய பேர் வந்துட்டு லொக்கேஷன் தெரியாது, வேறு வேறு நர்சரிலாம் செடிகளை எடுத்துகிட்டு போயிடறாங்க. நம்ம நர்சரியே பார்த்தீங்கன்னா பெரிய நர்சரிங்க, 5 ஏக்கர் நர்சரி தான். நீங்கள் ரோட்டு மேலே நம்ம வந்து பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரி தெரியாது, நீங்கள் சின்ன ரோட்லேருந்து வந்தாலும் தெரியாது. ஒரு மண் ரோட்லேருந்து ஒல்லா வந்தாங்கன்னா ஒரு பெரிய தோப்பு தென்னந்தோப்புக்குள்ளே தான் நம்ம பெரிய நர்சரியாக இருக்குது. விருப்பப்பட்டவங்க நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். எப்போ நீங்கள் ஒகேனக்கல் போனால் நம்ம நர்சரி வந்து விசிட் பண்ணிட்டு போனேன், ரொம்ப ரொம்ப நிறையா ஒகேனக்கல் போகிற வழியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரி இருக்குது, வேறு பக்கம் வந்து வாங்கிக்கலாம், ஓகே? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதனா கலெக்ஷன் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தது வீடியோ கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே? தேங்க்யூ டு உங்களுடன் வெளியே வருவே கதிரவேல்.